ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என் தம்பி வைஃபோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சொந்த பொந்தெல்லாம் ஒன்று கூடனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அதிகமாக நான் வீடியோலாம் எடுக்கலை, ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் பாப்பா தான் வந்துட்டு வீடியோ எடுத்தா. இது கூட வந்துட்டு நான் பக்கத்து வீட்டு பாப்பா வந்துட்டு சூப்பராக பரதநாட்டியம் ஆடுவேன், அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலையில் வளைகாப்பு அன்றைக்கி வந்துட்டு சாமி ரூம்லாம் சூப்பராக நாங்கள் மலர்கள்லாம் அலங்கரித்து ரெடி பண்ணிவிட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வரவேற்கிறதுக்காக பழம், வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், மலர்கள் இதெல்லாம் கொண்டு அலங்கரித்து சூப்பராக எல்லாரையும் வரவேற்றாச்சு. இப்போ எல்லா லேடிஸும் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க, ஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே உட்காந்துட்ருக்காங்க, குட்டீஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு விளாண்டுட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் சாரி பின்னாடி நிற்கிறேன்ல, அதுதான் நான் பயபில் என்ன சரியாகவே கவர் பண்ணாமல் போயிட்டா. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு இதையும் நான் வச்சுட்டேன். தம்பி வைஃபோட வீட்டிலேருந்து 5 வகையான கலவை சாதம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் இப்போ வந்துட்டு ரிலாக்ஸிங்காக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் தம்பி வைஃப் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசுகிறதே ஒரு தனி சுகம்தான். ரொம்பவே சந்தோஷமாக நல்லாயிருக்கும். அது குட்டி பையன் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லோரும் உட்காந்து நல்லா பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். மத்தியானம் லஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான்வெஜ் விருந்து 3 சமையக்காரங்க வந்து சமைச்சிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக சமைச்சிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக ரிலாக்ஸிங்காக உட்காந்து பேசிகிட்ருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட இருந்துச்சு. நல்ல வந்துட்டு ஒரு நல்ல சவுத் இந்தியன் டிஃபன் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. நான் அதை வீடியோ எடுக்க விட்டுட்டேன். கசின்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்லா ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே. இந்த வீடியோ பாப்பா தான் எடுத்தா, அதனால் வந்துட்டு ரொம்ப ஷேக்கியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன வீடியோ கூட. ஸோ இது கூட வந்துட்டு பக்கத்து வீட்டு பாப்பா பரதநாட்டியம் ஆடுறத அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால பாருங்கள், டான்ஸ் எவ்வளோ சூப்பராக அழகாக ஆடுறான்னு. ரொம்ப நாளும் ஆசை இருந்துச்சு இந்த பாப்பாவை டான்ஸ் ஆட சொல்லி என்னோடய சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் கேட்ட உடனே அழகாக சமத்தை ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு சூப்பராக டான்ஸ் ஆடி காமிச்சா. பாருங்கள் அவள் ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் 1 இயராக தான் அவள் வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸ் போகிறா. ரொம்ப அழகாக பிக்கப் பண்ணிக்கிட்டா. ரொம்ப டேலண்டட் கிட், சொல்கிற பிச்செலாம் கேட்பாள். ரொம்ப சமத்து பிள்ளை. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுறான்னு. அவள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் காஷியஸ் ஆகிட்டா பாப்பா. இவள் டான்ஸ் ஆடுறதை நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கர டிஸ்டர்பன்ஸு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி பையன் வந்துட்டு ஒரே தொந்தரவு, இந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் ஓடி வர்றது, வந்து நடு நடுவில் ஹாய் சொல்கிறது, பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ கூட பார்த்திங்கன்னா பின்னாடி போய் ஏதோ வந்துட்டு திங்ஸ் எடுத்து உருட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பயங்கர சேட்டை தொல்லைகளை மீறி இந்த பாப்பா வந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அழகாக சமத்தை டான்ஸ் ஆடிட்டுருந்தா. இந்த பாப்பாவோட டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததானு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சீமந்தம் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சின்ன வீடியோ தான் சீமந்தம், பட் நான் வந்துட்டு பிஸியாக இருந்ததுனால ரொம்ப கவர் பண்ண முடியல. ப்ளஸ் பாப்பாவும் நிறையா ஷேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தா, அதனால் வந்துட்டு நிறைய எடிட்டிங்கில் தூக்க வேண்டியதாக போச்சு. பட் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூடலாம் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை செம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.